பேர் வந்து ஜிபி முத்து. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு வந்து நாலு பிள்ளைகள். அப்பா வந்து பிக் பாஸ் போற, நீ என்ன நினைக்கலாம் போய்கிட்டே இருப்பேன். அப்ப எத்தனை நாள் இருக்கணும்? எனக்கு இதுவரைக்கும் ஆச்சு. ஒரு நாள் கூட என் மனைவியும் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு கிடையாது. என்ன வேணும் இப்படி வந்து சேர்ட்டன நின்று இப்படி பேசணும் என் வாழ்நாள் நினைச்சு கூட பாக்கல. கட்டி பிடிக்கிற போல தோணுது. நண்பர்களே, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க, வந்தாச்சு. முருகா நீ தான் காப்பாத்தணும். போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலம்பசம் பண்ணுவேன், அப்ப ஏதாச்சும் சிக்கல் இருக்கு வந்துச்சுனா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். பயமா இருக்கு, நெஞ்சிலாம் ஒரு படபடப்பா வருது. வேற யாரையும் வர சொல்லுங்க, ஒத்துல இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி வருது. நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. யாரும் வந்தாதான் நான் அப்படி சுத்தி பார்க்க போவேன். ஒத்துல எங்கயும் போக மாட்டேன். ஒருத்தர் இல்ல உள்ள என்ன இப்படி ஒத்துல விட்டு இருக்கு. எனக்கு வெளியே போயிருவேன், பயமா இருக்கு. வெளியே உட்காந்துடுறேன், பயமா இருக்கு. ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டி இருக்க போல இருக்கு. உள்ள வந்தா தான் நான் பேசுறது கேக்கும். வெளியே இருக்கேன், யார் வந்தாதான் உள்ள போவேன். பயமா இருக்கு எனக்கு. வெளியே இருந்தா எப்படி? இதோ நான் தான். நான் தான் நீயா? வாங்க வாங்க. பயந்துட்டேன், இருக்கும் பயந்துட்டேன். எனக்கு ஒரு பயம் கொடுக்கு, எனக்கு நெஞ்சு பக்குன்னு வருது. எனக்கு நான் ஒத்துல கூட இப்போ இருக்க முடியாது சார். எல்லாருமே நானும் அவங்க கூட வந்துடுறேன் சார். ஆக்சுவலி இது ஒன் வே, ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். நெஞ்சு தான் படப்படம் வருது, இது ஒத்துல மட்டும் விட்றாங்க. எல்லாருமே யாராட்டும் ஒரு ஆளாட்டும் விடுங்க. உள்ள நான் தான் வரணும். அப்போ அப்படிங்க வாங்க சார், நான் ஒத்துல நம்ம நல்லா இருக்க. என்னங்க முதல்
என் படம் தெரியுதா? தெரியலையே. அதான் ஐயோ, என் நெஞ்சிலாம் ஆடுது சார், சும்மா இருக்கே சார், என் பொண்ணு குந்தரும் பயமா இருக்கு. என்ன செய்வேன்? தலைவரே, வாங்க தம்பி. சும்மா நெஞ்சிலாம் பதறிச்சு கிடந்தேனா? ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. நான் ஒத்த பெட்டு படுத்துறேனே. சரி, சூப்பர். எனக்கு இந்த ரெண்டு பேர் படுத்தா தூக்கம் வராது. ரெண்டு பேர் படுத்தா அது ஒருமே கூச்சமா இருக்கு. ஆமா. பாக்குறதோட ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஆமா, நம்ம டிவில பாக்கறதா ரொம்ப ஒயிட்டா இருக்கு. அசல் அசீம் ஐஷா என்ன ஏவா இருக்கு? ஆரம்பிக்கலாமா? ரொம்ப கிட்ட இருந்ததா? ஆரம்பிக்கலாமா?